ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஷூட்டிங் சேனலில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் உள்ள தலவாய்புரத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த தலவாய்புரத்தில் உள்ள தொப்பையம் குளம் முருகன் கோயிலில் தான் பூ படம் எடுக்கப்பட்டது. ஸோ அது நம்ம எங்கே எடுத்தாங்க என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் ஒன்றுக்கு ஒன்றே வரும். இந்த தலவாய்புரம் தொப்பையங்குளம் முருகன் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, விருதுநகரில் இருந்து 67 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைஞ்சிருக்குது. இந்த முருகன் கோயிலில் வச்சு தான் 2008 வந்த ஸ்ரீகாந்த் அவர்கள் நடித்த பூ படத்தில் வரக்கூடிய சிவகாசி ரதியே அப்படின்ற ஒரு ஹிட்டான சாங் வந்துட்டு இந்த முருகன் கோயிலில் தான் எடுத்திருக்கிறாங்க. அப்போக்கும் இப்போக்கும் இந்த முருகன் கோயிலில் ரொம்பலாம் டிஃப்ரெண்ட் இல்லை, கொஞ்சம் சின்ன சின்ன கட்டடங்கள் மட்டும்தான் கட்டியிருக்கிறாங்க. மற்றபடி இந்த கோயில் அப்படியே தான் இருக்குது. நாங்கள் வரும்போது இந்த கோயில் பூட்டி இருந்தது, அதனால் எங்களால் மேலே போக முடியல. மற்றபடி அந்த சாங்கில் எந்தெந்த இடங்கள் வரும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். டைரெக்டாக இப்போ கண்டனுக்குள்ளே போகலாம். சிவகாசி ரதியே பாடலுடைய ஓப்பனிங் சீன்லேயே இந்த படிக்கட்டு வழி தான் மேலே போவாங்க. இன்னொரு சீனில் இந்த படிக்கட்டுக்கு முன்னாடி உள்ள கோயில் சன்னதிக்கு முன்னாடி தான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. முக்கியமாக இந்த படிக்கட்டுக்கு முன்னாடி தான் அதிகமாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. மொத்தம் கோயிலுக்கு போகிறதுக்கு 2 வாசல் இருக்குது. முன்னாடி வாசல், அப்புறம் சைடில் 1 வாசல் போகும். சைடில் உள்ள வாசலில் தான் டான்ஸ் அதிகமாக ஆடிட்டு இருப்பாங்க. கடைசி பாட்டு முடியும் போகும்போது முன்னாடி வாசலாம் நல்லாவே காட்டுவாங்க. இன்னொரு சீன்ல கோயிலுக்கு மேல ஆடிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னொரு சீன்ல இந்த கோயில்ல ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்துக்கு சைடில் தான் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. கடைசியாக பாட்டு முடியல, கோயிலுக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க. அப்போ இல்லை கோயிலில் நல்லாவே காமிச்சிருப்பாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சதுங்க. இந்த பூ படம் முழுக்கவே இந்த சரௌண்டிங் சுற்றி தான் எடுத்திருக்கிறாங்க. தலவாபுரம், புத்தூர், முகவூர் இப்படி இந்த ஊர்களை சுற்றி தான் எடுத்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த படத்தில் ஒரு 2 பனைமரம் வரும். அந்த 2 பனைமரம் வந்துட்டு புத்தூரில் தான் இருக்குது. ஆனால் இப்போ போய் கேட்டதுக்கு அந்த பனைமரம் அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அங்கே போயிட்டு டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணி வீடியோ போட முடியல. இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ பார்க்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு நமக்கும் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முத்து.